வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல். நாடெங்கும் முதல் கட்ட தேர்தல் பல மாநிலங்களில் நடைபெற்றன. அதை போல தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளுக்கு நாடாளுமன்ற தேர்தல் ஒரே நாள் ஒரே கட்டமாக காலை 7 மணி தொடங்கி மாலை 6 மணி வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது. பல்வேறு இடங்களிலே நடைபெற்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் சிறப்பாகவும் நடைபெற்றதாக தெரிவித்தார்கள். இதில் நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கூடலூர் என்று சட்டமன்றத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்காக நீலகிரி மாவட்ட ஆட்சியரும் நீலகிரி மாவட்ட நாடாளுமன்ற தேர்தல் குழு அதிகாரியுமாக இருந்த திருமதி அருணா அவர்கள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இதிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பான முறையில் அவர்களை வாக்களிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்யப்பட்டு வாக்களிக்கப்பட்டது என்று நமது சிறப்பு செய்தியாளர் எஸ் ஏ நிக்கோலஸ் அவர்கள் உதகை பகுதியிலே இருந்து நமது நகரோட பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். நீலகிரி மாவட்டம் தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதில் மூத்த மக்கள் வாக்களிப்பது எப்படி என்கின்ற ஒரு நிலைப்பாடை இந்த 10 நாட்களாக நீலகிரி மாவட்டத்தில் தொடங்கி 3 கோட்டாட்சியர் அலுவலகம், 6 தாலுகா அலுவலகம், 3 நகராட்சி அலுவலகங்களில் மிக சிறப்பாக பயன்பெற்று வருகிறது. எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து நீலகிரி மாவட்டத்தினுடைய சிறப்புமிகு கோட்டாட்சியர் அவர்கள் இதை 2வது முறையாக இந்த நிகழ்ச்சியை நமக்கு தொகுத்து எங்களுடைய பணி என்ன என்பதை விரிவாக சொன்னார்கள். மீண்டும் ஒரு முறை நாங்கள் அவரிடத்தில் கேட்டுக்கொண்டோம், ஐயா எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் என்று சொன்னபோது மனமுகந்த நமது கோட்டாட்சியர் அவர்களும் நம்முடைய மதிப்புமிக்க முதன்மை கண்காணிப்பாளர் அவர்களும் எங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்தார்கள். இப்பொழுது நம்மளுடைய சிறப்புமிக இந்த நிகழ்ச்சிக்கு பாபு ஆடிட்டர் அவர்கள் தன் கருத்தை சொல்கிறார்கள். ஐயாவுக்கும் வணக்கம். அதாவது இன்று வந்து நம்ம மாவட்ட கோட்டாட்சியர் அவர் சார்பில் நம்ம வந்து நம்ம நிக்கல சார் நம்ம அவர் கூட நான் தணிக்கையாளராக இருக்கிறேன். அதில் வந்து அவர் கூட நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நம்ம இந்த முகாமில் நம்ம ஒய்எம்சிஆர் ஒய்எம்சிஆர் நம்ம இலவச மருத்துவம் நம்ம தையல் மிஷின் அது வந்து நம்ம நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதெல்லாம் மட்டும் சிபிஆர்டி ட்ரஸ்ட்டு மூலியமாக நிறையா அந்த பப்ளிக் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்ம இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து நம்ம எலெக்ஷன் உட்பட்டு அதாவது ஏதாவது கொடி இருந்தாலும் நம்ம இந்த பேனர் இருந்தாலும் அதை நம்ம அகட்டி நம்மளுக்கு நம்ம கிரியேட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதனால் எந்த இது இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் நம்ம மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் மற்றும் கோட்டாட்சியர் தலைமையிலும் எங்களை ஒத்துழைப்பு தலைவர்கள் வேண்டிய கேட்டுக்கொள்ளும். நன்றி. அடுத்ததாக ஹரின் அவர்கள் பெண்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகளை பற்றி சொல்ல வருகிறார். எங்களை மாற்றுத்திறனாளியிலிருந்து ஒய்எம்சி சார்பாக திரு நிக்கோலஸ் மூலியமாக தேர்தல் பிரிவில் வேலை செய்வதற்கும் 5 உறுப்பினர் கொண்ட மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 5 உறுப்பினர்கள் கொண்ட அதிகாரிகள் மத்தியில் உறுப்பினர்களாக வேலை செய்வதற்கும் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய எல்லா பணிகளையும் செய்வதற்கு எங்களை தேர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. அடுத்ததாக இவர்கள் கூறிய கருத்தை அதில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பெண்கள் அச்சமின்றி, முதியவர்கள் அச்சமின்றி, மாற்றுத்திறனாளிகள் அச்சமின்றி வாக்களிப்பதற்கு எங்களுடைய சமூக மகளிர் அமைப்பு
சிடிஆர்டி ட்ரஸ்ட் மற்றும் நீலமலை தொலைக்காட்சி இந்த இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடியிலும் தன் கடமையை சரிவர சொல் செய்யும் என்பதை அவர்கள் உறுதியாக கூறினார்கள். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் நீலமலை தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தியாளர் எஸ் ஜி நிக்கலாஸ் மற்றும் சமூக பணியாளர். என்றுமே அரசு எங்களுக்கு சொந்தமானது, அரசில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் எங்களுடைய குடும்பங்களாக நாங்கள் நினைக்கும் போது வாக்களிக்க 100% என்று ஒரு தெளிவான சிந்தனையோடு இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான நிகழ்ச்சியை தந்த எங்கள் கோட்டாட்சியர் நன்றி சொல்லி அவர் தன்னுடைய சிறப்புமிகு கருத்தை சொல்ல வருகிறார். வணக்கம் சார். நீங்க வந்து உங்களுடைய சமூக பணியில வந்து ஏழை எளியவர்கள் மக்கள் கூடுகின்ற இடத்துலலாம் உங்களை பார்க்கிறோம், அதனால தான் இந்த 2வது நிகழ்ச்சியாக உங்களை சந்திக்கணும் அப்படிங்கிற எங்களோட நோக்கம். ஏன்னா உங்களோட சிந்தனையே வந்து ஆற்றல் மிகு பணி இருக்கணும், அரசு பணியில் இருந்தால் கூட மக்கள் சேவையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு நிகழ்ச்சி நீங்கள் வச்சிருக்கீங்க. அதனால் தயவுசெய்து எங்களுக்கு அறிவுரை சொல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மாதிரி தன்னார்வ அமைப்புகள் வந்து மாற்றுத்திறையாளர்களும் இல்லை பெண்களாகட்டும் வயது இதனாகட்டும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உதவுற நோக்கத்தோடு வந்து நம்ம செயல்படணும். அதே மாதிரி அரசாங்கம் சில நேரத்தில் வந்து சொல்கிற பணிகளையும் வந்து எங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி இப்போ தேர்தல் காலங்களில் வந்து நீங்கள் மாற்றுத்திறனாளர்கள் உள்ளிட்ட பெண்கள் வந்து அனைவரும் வந்து வாக்களிக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்ம வந்து அவசியம் வலியுறுத்தணும். உடனே தான் வந்து 100% வாக்களிப்பை வந்து நம்ம உறுதி செய்யலாம். தேங்க்யூ. நன்றி. இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.